ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சன்னா மசாலா செய்யலாம். அதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், பெருஞ்சீரகெல்லாம் போட்டு வதக்கி அரைச்சிக்கலாம். சன்னா அவிச்சு நல்லா நசுக்கிக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பெருஞ்சீரகம் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை வந்து அரைச்சி இப்போ நம்ம அதில் ஊற்றிக்கலாம். அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். சுண்டலையும் அதில் சென்னாவையும் அதில் போட்டுடலாம். போட்டுட்டு உப்பு போட்டுக்கலாம். சன்னா மசாலா ரெடி, சப்பாத்தியும் ரெடி. எல்லோரும் வாங்க சாப்பிடுங்க. தேங்க்யூ.